பெரியார் பிறப்பதற்கு முன்னதாகவே ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களும் இத்தகைய உறுதிமொழியை ஏற்க வேண்டுமென்று வலியுறுத்தி இன்றும் கூட அன்றாட வழிபாடுகளில் இந்த உறுதிமொழி ஏற்கப்படுகிறது. எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்திருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெருந்தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரீர் திருவருட்பெருங்கிறனைக்கு வந்தனம் வந்தனம். மனிதருக்கான ஜீவ ஒழுக்கமாக ராமலிங்க வள்ளல் பெருமானார் அறிவுறுத்தியுள்ள ஜீவ ஒழுக்க கட்டளை, ஆண்மக்கள் பெண்மக்கள் முதலிய யாவர்களிடத்திலும் ஜாதி, சமயம், மதம், ஆசிரமம், சூத்திரம், கோத்திரம், குலம், சாஸ்திர சம்பந்தம், தேசமார்க்கம், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீங்கி எல்லவரும் நம்மவர்களாய் சமத்தில் கொள்ளுவது ஜீவ ஒழுக்கமாம். இதைவிட உலகத்தில் ஜாதி மத ஒழிப்பிற்கு யார் வழிகாட்ட முடியும், யார் கொள்கைகளை வகுக்க முடியும்? வள்ளல் பெருமானருடைய வழி பின்பற்றுவோம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.